செப்டம்பர் 8 தூய கன்னி மரியாவின் பிறப்பு விழா. முதல் வாசகம். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 5, இறைவசனங்கள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது, நீயோ எஃப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கிறாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழி மரபோ ஊழி ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 1 முதல் 16, 18 முதல் 23 வரை. தாவீதின் மகனும் அப்ரஹாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். அப்ரஹாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெட்ரேட்ஸும் செராகும். பெட்ரேட்ஸின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் இராம், இராமின் மகன் அம்மினதாபு, அம்மினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன். சல்மோனுக்கும் ரஹாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது, ஒபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபயாம், ரெகபயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத், யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோதாம், யோதாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மானசே, மானசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா. யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின் எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல்,
செயல்தியலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கிமின் மகன் ஆசோர், ஆசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலாயசர், எலாயசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி நம் அன்னை கன்னிமரியின் பிறப்பு விழா. அன்றைக்குரியவர்களே, நம் அன்னை மரியா ஃபாத்திமா, லூர்து நகர், வேளாங்கண்ணி, குவாதலூப்பே என்று பல இடங்களில் காட்சியளித்திருக்கிறார். ஒவ்வொரு காட்சியிலுமே அவர் கடவுளின் கருணையின் ஒரு முக்கியமான பகுதியை வெளிப்படுத்தியிருக்கிறார். லூர்து நகரில் கடவுளின் குணமளிக்கும் தன்மையை வெளிப்படுத்தியிருக்கிறார். வேளாங்கண்ணியில் கடவுளின் குணமளிக்கும் தன்மையை வெளிக்காட்டியதோடு முடவன் நடக்கின்ற அந்த புதுமை துன்பத்திலும் துயரத்திலும் அல்லல்படுவோருக்கு இறைவன் துணையாகவும் ஆறுதலாகவும் இருக்கின்றார் என்ற செய்தியை போர்ச்சுகீசிய மாலுமிகளை காப்பாற்றியதன் மூலம் எடுத்துரைத்தார். ஃபாத்திமா நகரில் ஜபமாலையை பக்தியோடு சொல்பவர்களுக்கு இறைவன் சிறப்பான வகையில் செவிசாய்க்கிறார் என்ற செய்தியை வெளிப்படுத்தினார். குவாதலூப்பே நகரில் ஒடுக்கப்பட்ட ஓரம் கட்டப்பட்ட இனத்தைச் சார்ந்த ஜான் டியாகோ என்பவருக்கு காட்சியளித்ததன் மூலம் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர் சார்பாக இறைவன் நிலைப்பாடு எடுத்து செயல்படுகிறார் என்கின்ற செய்தியை வெளிப்படுத்தினார். இந்திய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இன்று இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஒரு பக்கம் நம் அன்னையின் பிறப்பு விழாவை அகில உலகோடு இணைந்து கொண்டாடுகின்றோம். மற்றொரு புறமோ இதே நாளில் அந்த அன்னை வேளாங்கண்ணியில் நோயாளிகளுக்கு நற்சுகம் தரும் ஆரோக்கிய அன்னையாக தன்னை வெளிப்படுத்தியதையும் கொண்டாடி மகிழ்கின்றோம். இது இந்தியர்களாகிய நமக்கென்ற சிறப்பான விழா. நம் அன்னை நம்முடைய ஆன்ம வாழ்வில் மட்டுமல்ல, நம் உடல் நலனிலும் அக்கறை செலுத்துகிறார் என்பதை இன்றைய விழா நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இன்றைய சூழ்நிலையில் மனித குலத்தில் பெரும்பாலானோர் ஏதாவது ஒரு வியாதியினால் அவதிப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒரு நோயாளி மருத்துவர் ஒருவரிடம் சென்றாராம். டாக்டர், அடிக்கடி காய்ச்சல் வருகிறது என்று சொன்னார். மருத்துவர், இப்போதிலிருந்து இவ்வாறு காய்ச்சல் வருகிறது என்று கேட்க நோயாளி, டாக்டர் கொஞ்சம் சத்தமாக பேசுங்கள், எனக்கு காது கேட்காது என்று சொன்னாராம். மருத்துவரும் அதே கேள்வியை கொஞ்சம் சத்தமாக கேட்க நோயாளி, எப்போ இரத்த அழுத்தம் பிபி வந்ததோ அதிலிருந்து காய்ச்சல் அடிக்கடி வருகிறது என்று சொன்னார்.
இரத்த அழுத்தம் வேறு இருக்கிறதா என்று நினைத்த மருத்துவர், இரத்த அழுத்தத்திற்கு யாரிடமாவது மருத்துவம் பார்க்கிறீர்களா என்று கேட்க நோயாளி, ஆம் டாக்டர், ஆனால் சர்க்கரை நோய் அதிகம் இருப்பதன் காரணமாக பிபி எளிதில் குறையாது என்று அந்த டாக்டர் சொல்லிவிட்டார் என்று சொல்ல மருத்துவருக்கு லேசாக தலை சுற்ற ஆரம்பித்தது. அவர் நோயாளியிடம், உங்களுக்கு காய்ச்சல், காது வலி, ரத்தம், இரத்த அழுத்தம், நீரழிவு என்று நிறைய நோய் இருக்கிறது, பரவாயில்லை உட்காருங்கள், என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம் என்று சொல்ல நோயாளி, என்னால் உட்கார முடியாது டாக்டர், அங்கேயும் எனக்கு பிரச்சனை என்று சொன்னாராம். டாக்டர் மயங்கி விடாத குறைதான். இதுதான் இன்றைய நவீன மனிதர். அவர்கள் சாப்பிடுகின்ற உணவின் அளவை விட அவர்கள் உட்கொள்ளுகின்ற மருந்துகளின் அளவு அதிகம். ஒருவர் சொன்னார், கலர் கலராக மிட்டாய் சாப்பிடும் குழந்தை பருவத்தில் ஆரம்பிக்கும் வாழ்க்கை கலர் கலராக மருந்து சாப்பிடும் முதிய பருவத்தில் முடிகிறது என்று. இன்றோ குழந்தைகளே கலர் கலராக மருந்து சாப்பிடும் அவலமும் அபாயமும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. மனித குலமே அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதன் அறிகுறி இது. செயற்கையான உணவு, இயற்கையிலிருந்து அந்நியப்படுத்தப்பட்ட வாழ்வு முறை, அதீத பேராசை போன்ற தவறான வாழ்வு முறைகளின் காரணமாக நோய்களை ஒட்டுமொத்தமாகவும் குத்தகைக்கும் எடுத்துக்கொண்டு வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேளாங்கண்ணியில் நம் அன்னை ஆரோக்கியம் தருபவளாக தன்னை வெளிப்படுத்துவது குறிப்பிடத்தக்கது. நல்ல உடல் நலன் நோயற்ற வாழ்விற்கு மட்டுமல்ல, நம் மனதை செம்மையுற பயன்படுத்துவதற்கும் ஆன்மீக வாழ்வை கட்டி எழுப்புவதற்கும் அவசியமானது. சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது என்பது நம் ஆண்டோர் வாக்கு. பொதுவாக ஒரு தாய் என்பவளே தன் பிள்ளையின் உடல் நலனில் அக்கறை கொள்பவள்தான். ஒரு புது கவிதை இவ்வாறு செல்கிறது. நான் வேலைக்கான நேர்முக தேர்வுக்கு சென்று வந்தேன். அப்பா கேட்டார், இந்த முறையாவது உனக்கு வேலை கிடைக்குமா? அண்ணன் கேட்டான், கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில்களை கொடுத்தாயா? தங்கை கேட்டாள், வேலை கிடைத்தால் உன் சம்பளம் எவ்வளவு? அம்மா கேட்டாள், மதியம் சாப்பிட்டாயா என்று. இதுதான் தாயுள்ளம் என்பது. நம் அன்னை இப்படிப்பட்ட தாயுள்ளத்தை தான் அன்று போர்ச்சுகீசிய மாலுமிகளுக்கும் முடமான சிறுவனுக்கும் பால் சுமந்த பையனுக்கும் வெளிப்படுத்தினார். இன்றும் கோடான கோடி மக்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அன்னையின் மன்றாட்டு மாலையில் அன்பிற்குரியவர்களை விடியற் காலத்தின் விண்மீனை என்ற அடைமொழி ஒன்றை அவளுக்கு கொடுத்திருக்கிறோம். இந்த அடைமொழி அன்னைக்கு மிக பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைய அறிவியலின் கூற்றுப்படி அதிகாலை 3 மணி அளவில் ஒரு ஊதா நிற விண்மீன் பூமிக்கு அருகில் வந்து தன்னுடைய கதிர்களால் இயற்கையின் மாசுபட்ட ஆற்றலை தூய்மையாக்குகிறது. இந்த விண்மீனிலிருந்து புறப்படக்கூடிய கதிர்கள் பூமியின் சூழலை சுத்தப்படுத்துகின்றன. இப்படிப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலை உள்வாங்குவதற்காகத்தான் அதிகாலையில் தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே விடியற்காலை விண்மீனாகிய நம் அன்னை இறைவனது வல்லமையின் வாய்க்காலாக விளங்குவதன் காரணமாக நம் பாவ அழுக்குகளை பறந்தோடச் செய்கிறார், மாசுக்களை போக்குகிறார், அழுக்குகளை அகற்றுகிறார், உடல் நலனை உயர்த்துகிறார். ஜபம். இறைவா, எம் உடல் உள்ள நலனில் அக்கறை கொள்ளும் எம் அன்னையும் உம் அன்னையுமான மரியாவுடனான எம் உறவை இன்னும் ஆழப்படுத்திக் கொள்ள வரம் தாரும். ஆமேன்.